अन्तः प्रविश्य भगवन्नखिलस्य जन्तोः आसेदुषस्तव करीष भृशं दवीयान् सत्यं भवेयमधुनापि स एव भूयः स्वाभाविकी तव दया यदि नान्तरायः। श्री वरदराज पंचाशत् 33वां पद्यम् 32वां पद्यम् अश्रांत संसरण घर्म निपीडितस्य नार्मिकर पद्यम् அதுல சம்சாரம்ங்கிற ஒரு பாலைவனமாக வச்சுக்கலாம். அதுவும் கோடை காலத்தில் அதில் அலைஞ்சி திரியக்கூடிய ஜந்துக்களுக்கு காணல் நீருக்கு பின்னாடி போய் ஏமாந்து போடுதுக்கலாம் அந்த ஜந்துக்கள். அப்படி இருக்கக்கூடிய ஜந்துக்களுக்கு எம்பெருமானுடைய கருணையானது ஒரு விருஷ்டியாக இருக்குது. அதுதான் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு ஔஷதம் மாதிரி இருக்குதுன்னு சாதிக்கிறார். அப்படிப்பட்ட உன்னுடைய அந்த தயா திருஷ்டியானது அடியேன் மேலே வேணும்னு பிரார்த்திக்கிறார். இப்போ அதுக்கு நம்ம பார்த்தோம், ஈஸ்வரச சௌஹார்தம்னு சுவாமியினுடைய ஒரு பிரமாணம் இருக்குது. ஸ்ரீமத் ரகசியத்தை சாரத்தில் எப்படி ஒருத்தனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படுதுன்னு சொல்லச்சு. அப்போ அந்த ஈஸ்வரச சௌஹார்தம் இருக்கு இல்லையா, சௌஹார்தம்னு சொன்னால் முக்கியமான அர்த்தம் ஹிருதயத்திலே, ஹிருதய நம்முடைய ஹிருதயத்திலேயே நமக்கு அருகிலேயே அவனு இருக்கான். எதுக்குன்னா நம்மளை நியமிக்கிறதுக்கு. இது ஸ்ருதி சித்தமான ஒரு விஷயம். அப்போ சுவாமி தேசிகன் இந்த பத்தியத்தை சாதிக்கிறார், நீ என்னுடைய அருகில் இருந்துண்டு நியமிக்கிறனா இருந்தால் கூட அது தெரியாமல் நான் வந்து உன்னை விட்டு பகுதூரம் வெளில இருந்தேன்னு சொல்லிச்சு. கடந்த ஜென்மங்களை நம்ம மனசில் வாங்கிக்கணும். ஆனால் இந்த ஜென்மத்தில் என்னாச்சுன்னு கேட்டால், ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டு உன்னை அடையிறதுக்கு உண்டான உபாயத்தையும் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிதுன்னு சொன்னால், அதுக்கு ஹேத்து வந்து உன்னுடைய தயை தான். உன்னுடைய தயை மட்டும் என்னுடைய தூரமாக இருத்தலுக்கு தடையாக இல்லாமல் இருந்திருந்தால் நான் அப்படியே தூரமாகவே இருந்திருப்பேன்னு தாத்பரியம். அந்தராயகன்னு சாதிக்க போகிறார். தயையை தடையாக சொல்கிறார். தயை தடையாகுமான்னு கேட்டால், நம்ம எம்பெருமானை விட்டு விலகி இருக்கிறதுக்கு எம்பெருமானுடைய தயையானது தடையாக இருக்குமா. அதாவது என்னன்னு கேட்டால், எம்பெருமானுடைய தயையை நம்மளை அவன் அருகில் கொண்டு செல்கிறதுன்னு அழகாக தாத்பரியம். அதில் சுவாமி சாதிக்கிறார். இதில் ரெண்டு சம்போதன பதம் பிரயோகிச்சிருக்கார். ஒன்று பகவன்னு, கரீஷ. ஹே கரீஷ, ஹே பகவன்னு. பகவன்னுன்ற பகவத் சப்தமானது ஷாட் குண்யங்களை குறிக்கிறது. அது எம்பெருமானுக்கு மட்டுமே முக்கிய அர்த்தம். மிச்ச இடங்களில் சொன்னோம்னா அதெல்லாம் ஔபச்சாரிக்கம். அவளுக்கு ஏதோ லவலேஷம், அவளுக்கு அந்த குணாதிசயங்கள் இருக்கிறதுனால அது அவளுக்கு பொருந்ததுன்னு நிர்வாகம். கரீஷன் சொன்னால் அத்திகரி பெருமானே, கல்யாண குணங்களை உடையவனே பகவன்னு. அகிலஸ்ய ஜந்தோஹோ அந்த பிரவிஷ்ய ஆசேதுஷக தவ. அகிலஸ்ய ஜந்தோகோன்னு போட்டுட்டார். ஜந்துகுன்னு சொன்னால் ஜீவராசி, அகிலம்னு சொன்னால் அனைத்து விதமான அர்த்தம். புல், அதாவது இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம இதை மனசில் வாங்கிக்கச்சே, முக்கியமாக ஹிருதயம் இருக்கக்கூடிய அந்த மாதிரி தாத்பரியம்னா சௌஹார்தம்னு சொல்லிச்சு. நமக்கு இமீடியட்டாக நமக்கு தோன்றது மனுஷ மிருகாதிகள் தான் முதல்ல தோன்றது. அப்படிப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் எல்லாத்துலையும் இருக்கான். பட் நமக்கு இந்த சௌஹார்தம் சொல்லிச்சு இது முதல்ல நமக்கு தோன்றது. அப்படிப்பட்ட எல்லா விதமான பிராணிகளுடைய அல்லது பிராணிகளுக்கும், அகிலச ஜந்தோகன்னு சொன்னால் ஷஷ்டி பக்தி ஏக வச்சனம், அனைத்து விதமான பிராணிக்கும் அந்த பிரவிஷ்ய ஆசேதுஷக அப்படின்னு சொன்னால், அந்த பிரவிஷ்ய, பிரவிஷ்யன்றது லெபந்தம், நுழைந்து அப்படின்னு அர்த்தம். அந்தகன்னு சொன்னால் உள்ளே, உள்ளே நுழைந்து. இப்போது ஒரு சந்தேகம் வரலாம், எம்பெருமான் எப்பயும் உள்ளே தானே இருக்கான். அப்போ அந்த பிரவிஷ்யன்னு சொல்லணுமான்னு சொன்னால், ஒரு ஒரு வாட்டியும் சிருஷ்டியினுடைய சமயத்தில் சங்கல்பம் பண்ணிக்கிறான். அனைன ஜீவேன ஆத்மனா அந்த பிரவிஷன்னு நம்ம வந்து ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறான். அது மாதிரி என்ன பண்ணுறான்னு கேட்டால், அதனால் அந்த இதை சுவாமி எடுக்கிற அந்த பிரவிஷன்னு சொல்லிட்டு. சிருஷ்டி சமயத்தில் எப்போ அந்த பிரதம சரீரம் கிடைக்கிறதோ அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் அவன் வந்து உள்ளே போடுறான். உள்ளே அவன் இருக்கிறதுனால தான் அனைத்துக்கும் ஒரு சத்தை கிடைக்கிறது. அனைன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷன்னு ஸ்ருதி வாக்கியம் இருக்குது. அதே அந்த பிரவிஷன்னு சுவாமி இங்கே எடுத்திருக்கார். அந்த பிரவிஷனா உள்ளே நுழைந்து உட்புகுந்து ஆசேதுஷக தவ.
ஆ சேது சகன்றது ஒரு யூனிக்கான ஒரு ரூபம். சது தாத்து, அதற்கு மேலே ஆன்ற உபசர்க்கம். இது ஆசேதிவசு தஸ்திவசுன்னு நம்ம பார்த்தோம், ஆதஸ்திவான்னு பார்த்தோமோ அதே மாதிரி ஆசேதிவசுன்னு சப்தம் அது. அதனுடைய ஷஷ்டி ஏகவச்சனம் தான் ஆசேதுஷக. ஆசேதுஷகன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால், அருகில், வெகு அருகில் இருக்கும்னு அர்த்தம். உள்ளே புகுந்தான், புகுந்து என்ன பண்ணா, அருகிலே இருக்கான். அப்படி அருகே இருக்கக்கூடிய ஷஷ்டி விபக்தி இருக்கக்கூடிய தவ உனக்குன்னு தாத்பரியமாக இருது. அப்படி உள்ளே இருக்கக்கூடிய உனக்கு ஆசேதுஷகன்னு சொன்னால் சமீபவர்த்தினக, அருகிலேயே இருக்கக்கூடிய உனக்கு. பிரிஷம் தவியான், பிரிஷம் பிரிஷம்னா எக்ஸீடிங்லின்னு இங்கிலீஷில் அர்த்தம், மிகவும் அர்த்தம். பிரிஷம் பிரிஷம்னா எக்ஸீடிங்லி, மிகவும். தவியான், தவியான்றது தூர சப்தம் இருக்கு இல்லையா, தூரத்தினுடைய கம்பேரிட்டிவ். பதவி மதவி யசிம்னு அங்கே பார்த்தோம் நம்ம கோபால வம்சத்தில், தவியசு அதவியஸ் அதாவது அருகில்னு அங்கே அர்த்தம். ஆன்ற ஒரு எழுத்து முன்னாடி வந்த உடனே ஆப்போசிட்டாக அர்த்தம் கொடுத்தது. இங்கே ஆ இல்லாததுனால தவியான்னு சொல்லிச்சு. இது வந்து அந்த வக்தாவை சொல்கிறது, சுவாமி தேசிகன் குறிப்பிடுறது, தூரத்தில் இருக்கக்கூடிய அடியேன் அல்லது தூரத்தில் இருந்த அடியேன் தாத்பரியம் மாறுது. இருந்தேன்னு தாத்பரியம், அதாவது சில ஸ்லோகங்களில் சில சப்தங்கள் இருக்காது, நம்ம அதை அத்தியாகாரம் பண்ணிக்கணும். இப்போ சயேவ பூயகான்னு பின்னாடி வரப்போகுது, அதனால் அதுக்கு ஒத்தா போல் யோகம் அபூவன் நம்ம அத்தியாகாரம் பண்ணிக்கணும். நான் தூரமாக எப்படி இருந்தேன் அப்படின்னு அர்த்தம், நீ உள்ள நுழைந்து என்னுடைய ஹிருதயத்தில் சௌஹார்தன்ற தன்மையை அடைந்தால் கூட நான் உன்னை விட தூரத்தில் இருந்தேன்னு தாத்பரியம் அதுக்கு. பிரஷம் தவியான் அகம் அபூவம் அப்படின்னு அர்த்தமாகுது. ஸ்வாபாவிகி தவதையா அந்தராய எதி ந, இப்போ தூரத்திலே இருந்திருப்பேன் ஆனால் இப்போ கிட்டக வந்துட்டேன் தாத்பரியம். அதுக்கு என்ன காரணம் கல்பிக்கிறார், ஸ்வாபாவிகி தவதையான்னு சொல்கிறார். உன்னுடைய தயை இருக்கே அது சுவாபாவிக்கு. எப்படி சூரியன் இருக்குன்னு சொன்னால் சூரியனுடைய பிரகாசமானது சுவாபாவிகமாக இருக்குது, எப்பயும் இருந்துட்டுருக்கு, நிருகேத்துக்கும் இருந்துட்டுருக்கு, நம்ம போய் கேட்டு அது பிரகாசிக்கிறது இல்லை. அது மாதிரி எம்பெருமானோட தயம் எப்பையும் அது மாட்டுக்கு சுவாபாவிகமாக இருந்துகிட்டே இருக்குது. தவ தயா உன் கருணை எதி அந்தராயக ந, அந்தராயகன்னு சொன்னால் ஒரு அப்டக்கிள். யோக சூத்திரத்தில் வரைச்சு யோக சாஸ்திரங்களை சொல்லிச்சு, நம்மளுடைய யோக தசைக்கு அப்டக்கல்ஸாக இருக்குன்னு சில விஷயங்களை சாதிக்கிறா, வியாதி இத்தனை இது மாதிரி ஆதையகன்னு வச்சுக்கலாம். இவைகள்னா சித்த விக்ஷேப, சித்த விக்ஷேபாக தே அந்தராஜகான்னு ஒரு சுத்தம் இருக்குது. அந்தராயன்னா இடையூறுகள், அப்டக்கல்ஸ். இப்போ இந்த சுவாமியுடைய தயை, எம்பெருமானோட தயையே அப்டக்கலாக இருக்கான். எதுக்குன்னா நம்ம அவனை விட்டு விலகி இருக்கிறதுக்கு. ஒரு கால் இந்த உன்னுடைய கருணையானது, சுவாபாவிகமான உன்னுடைய கருணையானது இடையீடாக இல்லையே ஆகில், அதுனாப்பி அதுனாப்பினா இப்பவும், இப்பொழுதும், அப்படின்னா இப்பொழுதும், பூயகா சயேவன் சொல்லச்சு, மறுபடியும். பூயகன்னு சொன்னால் மறுபடியும், இது அவ்யயம். பூயகா அவ்யயம், பிரஷம்ன்றது அவ்யயம். சயேவன் சொன்னால் அப்படிப்பட்ட நான் எங்கே தூரமாக இருந்தேன்னு சொன்னால், சயேவ பவேயம், நான் தூரமாகவே இருந்திருப்பேன், உன்னை விட்டு பிரிந்து வெகு தூரத்திலேயே இருந்திருப்பேன்னு சத்தியம்னு சொல்கிறார். இது சத்தியமாக நிச்சயமான ஒன்று. என்ன தாத்பரியம் கேட்டால், எம்பெருமானே உன்னுடைய ஒரு சௌஹார்தம், உன்னுடைய ஒரு கிருபா விசேஷம்தான் நான் இன்றைக்கி ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை அடைஞ்சு உன் அருகில் வந்திருக்கிறேன்னு அர்த்தமாகுது. உன்னுடைய சௌஹார்தம் மாத்திரம் இல்லைன்னா எப்படி போன ஜென்மம் வரைக்கும் உன்னை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தூரத்தில் இருந்தனோ அதே மாதிரி இப்போ வரைக்கும் நான் இருந்திருந்திருப்பேன், இது சத்தியம். எப்போன்னு கேட்டால், உன்னுடைய தயையானது அப்படி விலகி இருத்தலுக்கு ஒரு இடையீடாக இருந்திராது இருந்தால் அது இல்லாட்டி அப்படின்றார். என்ன தாத்பரியம் கேட்டால், உன்னுடைய தயையானது என்னை உன்னிடம் கொண்டு சேர்த்துள்ளதுன்னு தாத்பரியம். அதாவது எல்லா எந்த விதமான நமக்கு ஒரு ஸ்ரேயஸ் நடந்தாலும் அது எல்லாத்துக்கும் எம்பெருமானுடைய கிருபா தான் மூலம், எம்பெருமானோட தயை தான் மூலம். அதை விளக்க வந்த ஸ்லோகம் இது. அன்வயத்தை பார்த்தோம்னா, கரீஷ பகவன் அகிலஸ்த ஜந்தோஹோ அந்த பிரவிஷ்ய ஆசேதுஷா தவ பிருஷம் தவீயான் ஸ்வாபாவிகி தவதையா அந்தராய எதி ந அதுனாபி பூயா சயேவ பவேயம் சத்தியம் இது சத்தியம் அல்லது ஏதத் சத்தியம்னு தாத்பரியமாகுது. கரீஷ பகவன் அத்திகிரி பெருமாளே கல்யாண குணங்களை உடையவனே, அகிலஸ்த ஜந்தோஹோ அந்த பிரவிஷ்ய ஆசேதுஷா அனைத்து விதமான பிராணிகளுக்கும் அந்த பிரவிஷ்ய உட்புகுந்து
ஆ சேதுஷகன் சொன்னா, அருகேயே இருக்கக்கூடியவனான தவ உனக்கு பிரஷந்தவி யான், மிகவும் எக்ஸைட்டிங்லி ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய அல்லது இருந்த நான், எந்த நான் தாத்பரியம் அது. ஏன்னா அறியாமை இக்னரன்ஸ்னால ஸ்வாபாவிகி தவதையா அந்தராஜ எதி ந எதின இஃப், அதுவும் அவ்வியம். இஃப் யுவர் தயா ஹேட் நாட் பீன் அன் அப்டக்கிள், இஃப் யுவர் நேச்சுரல் கிரேஸ் ஹேட் நாட் பீன் அன் அப்டக்கிள் ஃபார் திஸ் ஆர் இன் திஸ் அப்படின்னு தாத்பரியமாக இருக்குது. உன்னுடைய இயற்கையான கருணை இருக்கே, அது இடையீடாக இல்லையே ஆகில், அதுனாபி இப்பவும் கூட பூயகா சயேவ, பூயகான மறுபடியும் அப்படிப்பட்ட நான், தவியான இருந்தனும் அப்படிப்பட்ட நான், சயேவ பவேயம், அப்படியே இருந்திருப்பேன், உன்னை விட்டு விலகியே இருந்திருப்பேன், இது சத்தியம்னு சாதிக்கிறார். என்ன தாத்பரியம் கேட்டால், எம்பெருமானே உன்னுடைய தயைதான் ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை எனக்கு கிடைக்க பண்ணி உன்னிடத்தில் உன் அருகில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதுன்னு தாத்பரியம். அது வந்து எம்பெருமான் வரதனுடைய கிருப்பைன்னு சாதிக்கிறார் இந்த 33வது பத்தியத்தில்.